சூடான கடாயில் தேங்காய் சரட்டை மட்டும் போட்டு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க சரட்டை பயன்படுத்தி நிறையா டிப்ஸ் போட்டிருக்கேங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்றுங்க அதுக்கு இந்த மாதிரி கடாய் எடுத்துருக்குறேன் உங்கள் இரும்பு கடாயாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அது இன்னுமே நல்லதுங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா இது வந்து சூடு பண்ண போகிறேன் கடாய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா உங்களோட கேஸை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தாங்க இது வந்து செக்கில் ஆட்டினா சுத்தமான தேங்காய் அண்ணன் எடுத்துருக்குறேங்க ஸோ அதையுமே நான் வந்து கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு இது கூட என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரட்டை தாங்க நான் சேர்க்க போகிறேன் சிரட்டையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இருக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு எந்த விதமான அழுக்குகளும் இல்லாதபடிக்கு க்ளீன் பண்ணி எடுத்திருக்குறேங்க நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணப் போகிறோன்னாக்க அந்த எண்ணெய் வந்து சூடாக இருக்கும் இல்லையா அதில் வந்து இந்த சிரட்டை போடப் போகிறோம் சிரட்டையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க நிறைய விட்டமின்ஸ்லாம் வந்து இதில் இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதில் தூதுவளை சேர்க்க போகிறோங்க இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி நான் வச்சிருக்கிறேன் நான் வந்து ஒரு பத்து இலை பக்கம் எடுத்துருக்குறேங்க என்னது வந்து சின்ன இலையாக இருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய முள் வந்து சின்னதாக இருக்குது அதனால் அப்படியே நான் போட்டுக்கிறேன் நீங்கள் பெரிய இலையாக எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முள் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா நான் நல்லா அந்த சூடாக இருக்கக்கூடிய அந்த எண்ணெயில் தூதுவளை இலையை போட்டுட்டேங்க இது வந்து நல்லா அதோட எசன்ஸ் வந்து அந்த எண்ணெயில் இறங்குற அளவுக்கு நல்லா இதை வந்து காய்ச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் அதை காய்ச்சும் போது உங்களோட கேஸ் வந்து லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும் ஹை ஃபிளேமில் வச்சீங்க அப்படின்னா டக்குன்னு தீஞ்சு போயிடுங்க அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள் நல்லா அந்த தூதுவலையோட எசன்ஸ் எல்லாமே இறங்கிடுச்சி தூதுவளை இல பாருங்கள் நல்லாவே குக் ஆயிடுச்சு அதில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே எண்ணெயிலுமே இறங்கிருச்சுங்க

சேர்க்கணும் ஸோ இது வந்து வரலாம் அதை அப்படியே நம்ம வந்து வெயிட் பண்ணலாங்க ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான ஒரு கண்டெய்னர் வந்து எடுத்துக்கோங்க அதில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இதை நீங்கள் வெளியில் வச்சே ஸ்டோர் பண்ணலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செரட்டை அதுக்கப்புறம் தூதுவளை இலை இது ரெண்டையுமே ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே தாங்க நான் சேர்த்துருக்கேன் ஸோ இது எல்லாமே வந்து அந்த எண்ணெயில் ஊற ஊற நல்லாவே அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே வந்து கிடைக்குங்க இது வந்து ரொம்ப நாள்பட்டு சளியாக இருக்குது நெஞ்சில் வந்து நல்லா சளி வந்து பிடிச்சிருக்கு அது சரியாக ஆக மாட்டேங்குது அப்படின்னாக்க இந்த எண்ணெயை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டே வரும்போது உங்களுக்கு நல்ல ரிலீஃப் வந்து கிடைக்கும் அதே மாதிரி சீக்கிரமாகவே சரியாயிடுங்க குழந்தைங்களுக்குலாம் நம்ம வந்து தையிலெல்லாம் அப்ளை பண்ணும்போது அது ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும் இதனால் குழந்தைங்க வந்து தையிலெல்லாம் அப்ளை பண்ணிக்கிறதுக்கு விரும்பவே மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்குமே இந்த ஆயிலை நீங்கள் வந்து பயன்படுத்திகிட்டு வரும்போது சளி எல்லாமே சீக்கிரமாக சரியாயிடுங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் டூங்க நான் எனக்கு எடுத்துருக்க வந்து பிரண்டை தாங்க எடுத்துருக்கிறேன் நமக்கும் முழங்கால் முட்டிவலி கால்வெலிலாம் இருக்கும்போது இதை நம்ம சட்னியாகவோ இல்லாட்டி துவையலாவோ அரைச்சி நம்ம சாப்பிடுவோங்க ஆனால் இந்த பிரண்டை வந்து எல்லா நேரத்துலையும் நம்ம வீட்டில் இருக்குமான்னால் கண்டிப்பாக இருக்காது எப்பயாவது நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ இதை வந்து நம்ம இல்லா இருக்கும்போது எப்படி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம ஒரு எண்ணெய் தாங்க காய்ச்சி ரெடி பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேனாக்கா இந்த பரண்டையில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்துகிட்டு அந்த பிரண்டையை தனித்தனியாக உடச்சி

அப்படின்னா கூட நீங்கள் விளக்கண்ண கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நான் அதில் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சிரட்டை இருக்குது பார்த்தீங்களா அதை நாங்கள் சேர்க்க போகிறேன் சிரட்டையில் நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்கு விட்டமின் ஏடி இ எல்லாமே இருக்குதுங்க ஸோ இது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதனால நான் ரெண்டு பீஸ் வந்து தேங்காய் சரட்டை வந்து நான் சேர்த்துருக்குறேன் நெக்ஸ்ட் இதில் என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பெரண்டை தாங்க நான் வந்து சேர்த்துக்கிறேங்க இதை நான் வந்து சின்ன சின்ன பீசஸ் நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன் இப்படி போடும்போது நமக்கு வந்து சீக்கிரமாக எண்ணெய் வந்து காஞ்சி வந்துடுங்க அதுக்காக தான் நீங்கள் முழுசாகவே போட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும் இன்னொன்று அந்த எண்ணெயோட தன்மையுமே வந்து போயிடுங்க ரொம்ப நேரம் வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது இந்த செக்லாட்டின எண்ணெயில் இருக்கக்கூடிய அந்த தன்மைகள் எல்லாமே வந்து போயிடும் அதனால தான் நம்ம வந்து சீக்கிரமாக இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பண்ணுறதுனால சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம தேங்காய் சிரட்டை போட்டுட்டோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா பிரண்டையுமே நம்ம கட் பண்ணி போட்டுட்டோம் அது வந்து பா பார்க்கும்போது அந்த கிரீன் கலராக இருந்தது பார்த்தீங்கன்னாக்க லைட்டாக ஒரு மாதிரி பிரவுன் கலரில் சேஞ்ச் ஆகி வரும் ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து நல்லா குக்காகி அதோட எசன்ஸ் இல்லாமல் இறங்கிருச்சுன்னு அர்த்தங்க இப்போ வந்து கேஸை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்து கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் என்ன சூடாக இருக்கும்போது கல்லுப்பு சேர்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வெடிக்குங்க நீங்கள் கல்லுப்பு சேர்க்கும்போது கேஸை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து சேர்க்கணும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது கூடவே மஞ்சள் தூள் சேர்க்கலாம் இதுவுமே கேஸை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தான் சேர்க்கணும் இந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணும்போதுமே நீங்கள் என்னன்னா உங்களோட கேஸை வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க பண்ணணும் கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தான் உப்பு மஞ்சள் தூள் எல்லாமே சேர்க்கணும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டுடுங்க ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரோ இல்லை இந்த மாதிரி ஒரு பவுலில் கூட நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் போதுமே அதை வடிகட்டக்கூடாது அந்த சிரட்டை உப்பு இது எல்லாமே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பரண்டை எல்லாமே அதில் இருக்கணும் இது ஊற ஊற எண்ணாகுன்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே வந்து அந்த எண்ணெயில் இறங்கி இருக்குங்க உங்களுக்கு வந்து எங்கெல்லாம் அதிகமாக வலிகள் இருக்குதோ நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே அந்த இடத்துல வந்து நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்களோட பெட்ஷீட்லலாம் ஒட்டும் அப்படின்னா ஒரு துணி கூட நீங்கள் சுற்றிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுட்டு காலில் எழுந்து வார்ம் வாட்டரில் நீங்கள் அதை வந்து வாஷ் பண்ணிங்க அப்படின்னாவே நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறையா டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் அதை செக் பண்ணி பாருங்கள்